ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழர் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, இன்ட்ராடேல வெறும் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது, ப்ளஸ் அதுக்கு என்னெல்லாம் கன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யூ ஜஸ்ட் சி இட் கிளியர்லி, உங்களால் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சார்ட் எடுத்துக்கலாம். ஓகே, கடைசியாக நாலேஜ் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து 7th மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது. ஓகே, சி நான் உங்களுக்கு 6th சொல்கிறேன். 6th ஃபார் எக்ஸாம்பிள், 6. ஓகே, வந்து இங்கே 6 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஓகே ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக் அவுட் நான் என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலி செகண்ட், இங்கே இந்த கேண்டில் வந்து கேப் அப்ளை ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஃபுல் ஒரு இவ்வளோ தூரக்கும் ஒரு ஹெட் ஷேடோ வந்துருக்கு. அப்பர் ஷேடோ வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து திரும்ப இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே ஓப்பனே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, திரும்ப வந்து பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிட்டு அப்பா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேடோ பெருசாக இருந்தால உங்களுக்கு இதுக்கு மேலே எப்போ பிரேக் அவுட் ஆச்சு அப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் சிக்னல் காமிச்சிருக்கு. ஒரு 10 o'clock மேலே தான் உங்களுக்கு ரிவர்சல் பண்ணி க்ளீனாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கல பாருங்கள். ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஒன் கிளியர்லி. இங்கே ஒன்று பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டு, திரும்ப வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு. டேஸ் அப், இது வந்து டேயோட ஸ்டார்டிங்கோட ஒரு கேண்டில். ஏன்னா டே ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வால்டைல் ஜாஸ்தி இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 9:30 வரைக்கும் உங்களுக்கு வால்டைல் இருந்துச்சுன்னா கூட அடுத்த கேண்டிலே உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. பட் அதுக்கு மேலே பயஸ் டாமினேஷன் ஃபுல்லாக வந்து இதையும் தாண்டி போயிடுச்சு. பட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸை அது வந்து கவர் ஆகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டில் பாருங்கள், ரெண்டாவது கேண்டிலையும் பாருங்கள், ஒரு மூணாவது கேண்டில் உங்களுக்கு இது தெரியும் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. தெரியலனா எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் உள்ளே போகணும் நீங்கள். மேபி 10:30 முன்னாடி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார், 10 o'clock பிரேக் அவுட் ஆயிருக்கு, இட்ஸ் வெரி குட். அதனால் 10 o'clock பிரேக் அவுட் ஆகல, 10:30 தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, 10:30 தான் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு செல்ல. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பிரேக் அவுட் ஆன உடனே நீங்கள் இந்த கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு, இந்த கேண்டில் சி ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஒன் திங் கிளியர்லி. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஏன் சொல்கிறேன். ஓகே, கேண்டிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி போய் லீல வந்து திரும்ப மேலே போயிட்டு, ஆனால் இதுக்கு மேலே போக முடியல. இதான் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து இதுக்கு இந்த ஒரு மார்க் மாதிரியே உங்களால் போக முடியல. நீங்கள் வந்து ஆஸ் பர் லா வச்சு பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் விட்டு 3rd கேண்டில் நீங்கள் வந்து இங்கே செல் கொடுத்தீங்கன்னா கூட, பிரேக் அவுட் ஆன பிறகு இங்கே செல் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சப்ளாஸ் இங்கே ஹிட்டாக இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள், க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள், இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பஃபரிங் அப்பில் தான் கொடுக்கணும். சி எவ்ரி டைம் ஐ ஜஸ்ட் டெல் யூ, நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கும் போது இந்த இடத்துல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, கொடுக்கவே கொடுக்காதீங்க. பஃபரிங் அப்ளை கொடுங்க. 1% 2% தயவு செஞ்சு இந்த ஒரு பாயிண்டோட 1% கொடுங்க. ஒன்லி 1% ஆர் 0.5% அப்ளை கொடுங்க பஃபரிங்கில். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டெல் யூ, 1456.67 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட, இப்போ நான் எங்களுக்கு ஒரு இதுக்கு வந்து நான் இங்கே தானே வச்சுக்கலாம், பஃபரிங் அப்ளை கொடுக்குறேன். இங்கே கொடுத்தா உங்களுக்கு என்ன சாப்பிட செட் ஆகும் பாருங்கள். இங்கே உங்களுக்கு சாப்பிட செட் ஆகுமா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சாப்பிட செட் ஆகுமா? நோ, இட் வில் நாட் ஹேப்பன். அதனால நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் அப்படி கொடுத்தீங்களா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஷோ யூ ஸ்டாப் லாஸ் வந்து ரெட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் பையிங் கொடுக்க போகிறீங்க. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கொடுக்க போகிறீங்க. பிரேக் அவுட் எங்கே ஆச்சு? இங்கே ஆச்சு பிரேக் டவுன். ஓகேங்களா? இந்த இடத்த நீங்கள் பை கொடுக்க போகிறீங்க. டே இந்த இடத்துல பை கொடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ன 1451 பை கொடுக்குறீங்க. 1457 ஒரு 6 points மேலே வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது பாருங்கள். இங்கே ஆல்மோஸ்ட்டு
ஒரு நீங்கள் இங்கே இங்கே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, பிரேக் அவுட் ஆகி ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து கீழே போகணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டோஜி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. லாங் லாங் இது இதுனா அது ஓகே, லாங் லெக் டோஜி இல்லை ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் டோஜி ஃபார்ம் ஆகிட்டோம், இன்னும் ரவுண்ட் ட்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. அப்போ இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே பயர் அமிஷன் வருது, திரும்ப உங்கள் பையிங் பாயிண்ட்டுக்கு போய் திரும்ப செல்லிங் பாயிண்ட் அமிஷன் ஆகுது. இங்கேருந்து உங்களுக்கு ரேலி ஃபார்ம் ஆகுது, ரேலி. ஓகே, ஆல்மோஸ்ட் 11:30 வரும் க்ளீனாக வந்து உங்களுக்கு 11:30 ஒன் கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் உங்களுக்கு எக்ஸிட் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம், ஒன் அண்ட் ஹாஃப் ஹவரோட. இல்லை நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகாமல் வெயிட் பண்ணி நீங்கள் இங்கே என்ட்ரி ஆனீங்களா கூட உங்களுக்கு இன்னும் பாருங்கள், இங்கேருந்து க்ளீனாக வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அகெயின் மார்க்கெட்டு சேம் இது இருந்த இடத்துல அதே இடத்துல சப்போர்ட் இருக்குது, திரும்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பிரேக் டவுன்ஸ் இல்லை பிரேக்கப் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லாபம் பார்க்கறதுக்கு. சேம் இதே ஒரு விஷயம் சார், சினாரியோ வந்து நம்ம பை ட்ரெண்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, 6th இது, 7th பார்க்கலாம். ஓகே சூப்பர், 7th உங்களுக்கு ஈஸி சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 7th எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா உங்களுக்கு பாருங்கள், காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு மாதிரி ஹேங்கிங் மேம் மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேங்கிங் மேம் ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வெறும் பாடி மட்டும் வித்தவுட் ஷேடோ உங்களுக்கு இங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் வெரி கிளியர் தட் உங்களுக்கு வித்தவுட் ஷேடோ உங்களுக்கு வந்து ஹெட்டு டெய்ல் ரெண்டுமே இல்லாமல் உங்களுக்கு வெறும் பாடி மட்டும் ஃபார்ம் ஆயிருக்குன்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்னல் இங்கேயே காமிச்சிருக்கு. ஸோ நம்ம இதை எடுக்காமல் நம்ம பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி எடுத்து கூட சி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஓகேங்களா, இங்கே அடுத்து இந்த காயினில் நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, செல் போடுறீங்க. ஸ்டாப்லாஸ் எங்கே வைப்பீங்க, ஸ்டாப்லாஸ் இங்கே தான் வைப்பீங்க கண்டிப்பாக, இங்கேயோ இல்லை இதில் பஃபரிங் பாயிண்ட்ல வைப்பீங்க கண்டிப்பாக இல்லையா. மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் பஃபரிங் பாயிண்டில் ஒரு 1% பஃபரிங் பாயிண்டில் இங்கே வச்சிங்களா கூட ஸ்டாப்லாஸு பாருங்கள், உங்களுக்கு என்ன லாபம் கிடச்சிருக்கு, யூ ஹவ் மேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இது இந்த ஒரு இதில் மட்டுமான எல்லா ஆல்மோஸ்ட்டு 10 ட்ரேடில் 7-8 ட்ரேட் அக்யூரஸி இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணியே பண்ணாதீங்க, எப்பவுமே பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது வந்து ஓகேன்னு தோணுச்சுன்னு மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். யார் சொன்னாலும் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. நாங்கள் இங்கே இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துக்காக மட்டும்தான், நாங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. மற்றவங்க டிசிஷன் பிளைண்டட் ஃபாலோ பண்ண சி, இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் இந்த மாதிரி ஒரு டைமில் வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ அதே டைம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இதே இடத்துல ஆல்மோஸ்ட்டு ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் வந்துருக்கு இல்லையா, டபுள் சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கீங்க, சாரி டபுள் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இது கூட நம்ம இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு ஒரு மார்க்கெட் ரிவர்ஸில் இங்கே நம்ம செல் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ட்ரெய்லிங் சப்ளஸ்லாம் நம்ம செல் பண்ணியாச்சு, 2% நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ 51லேருந்து உங்களுக்கு வந்து 50-41 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் கூட, 7-8 ப்ராஃபிட் கூட நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கூட, நீங்கள் இங்கே வெளியேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸில் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகுதுன்னு தெரியுது, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னு தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டு திரும்ப பை என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூ ஹவ் மேட் அ பிக் ப்ராஃபிட். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ரெட் கேண்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து சேல் பண்ணிட்டு கிளம்பிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதே மாதிரி இங்கே ஃபிஃப்த்து பாருங்கள், ஃபிஃப்த்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஃபிஃப்த்து சூப்பர் ஓகே, ஃபிஃப்த்தை பார்க்கலாம் நீங்கள். ஃபிஃப்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கு. சி இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, அது ஷோ யூ. இங்கே இங்கே டே ஸ்டார்ட் ஆகிது, எங்கே இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே சூப்பர் குட். டே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட்டு இங்கேயே ஆயிடுச்சு, பிரேக் அவுட்டு பாருங்க இந்த பாயிண்ட்லேயும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுருப்பீங்க, வெரி வெரி காமன், எங்கே வச்சுருப்பீங்க ஸ்டாப்லாஸ், எங்கே தான் வச்சுருப்பீங்க ஸ்டாப்லாஸ், இங்கே வச்சுருப்பீங்க, இங்கே இங்கே தொடச்சா தொடரலை, ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. யா ரீசெண்ட் அமௌண்ட் நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகல, நம்ம 1 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கூட மார்க்கெட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும்ல, அதுதான் உண்மை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் நீங்கள் டார்கெட்டை வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். 9-2 மணி கூட ஓடு, 2 மணிக்கும் கூட நீங்கள் ஸ்கிரிப்ட் ஓடலாம், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம். பை என்ட்ரி எவ்வளோ கொடுத்தீங்க, 1438. உங்கள் டார்கெட் எவ்வளோ வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டார்கெட்டு 1449.
நீங்கள் நீங்கள் த்ரீ தேர்ட்டிக்கும் ஓட விட்டுருந்தா கூட உங்களுக்கு லாஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சே நம்ம ஈஸியாக நம்ம வந்து என்ன சொல்கிறது லாபம் பார்க்கலாம். ஸோ சேம் திங் ஃபோர்த்து கூட பாருங்கள், சேம் இங்கேயும் அதே லைன் போடுறேன், மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கேயே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நான் இந்த செகண்ட் கேண்டில் என்ட்ரி ஆக தேர்ட் கேண்டில் என்ட்ரி ஆவா நீங்கள் வச்சிங்கன்னா கூட இந்த தேர்ட் கேண்டில்லேயே கூட நீங்கள் என்ட்ரி கொடுக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பை வந்து இங்கே கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பை பண்ணுறீங்கன்னா கூட ஸ்டாப்லஸ் எங்கே வைப்பீங்க, ஆல்ரெடி அந்த டேவோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட செகண்ட் கேண்டில்லையும் உங்களுக்கு அதோட பஃபரிங் பாயிண்ட் கீழே வைக்க போகிறீங்க. பை எங்கே கொடுக்குறீங்க நீங்கள், 1409 ஸ்டாப்லாஸ், 1396 409 கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸ்டாப்லாஸ் இல்லையா. ஓகே பட் இதுதான் நான் சொல்கிறேன், இது எந்த இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது, என்ன சொல்கிறது அக்யூரசி கிடைக்குது. ஸோ உங்கள் டார்கெட் என்ன இங்கே வரும், டார்கெட் இதான் டார்கெட் வச்சுக்கலாம், டபுள் டைம் அச்சீவ் பண்ணியிருக்கு. என்ன இங்கேருந்து எவ்வளோ ஒரு 10 பாயிண்ட் வந்துச்சுன்னா கூட 1409 1429 என்ன வேணும், 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப் போயிருக்கு மார்க்கெட். சரி சேம் திங் இங்கே பாருங்கள், தேர்டில் பார்க்கலாம். ஓகேவா, பிரேக் அவுட் இல்லை பேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். இங்கே இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு கேண்டில் தாண்டி செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கேண்டில் என்ட்ரி ஆகாமல் தேர்டு கேண்டில் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க வச்சிங்கன்னா கூட செகண்ட் கேண்டில் எட்டி ஆனால் ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் த மார்க்கெட் அகைன் தேர்டு கேண்டில் எங்கே ஆல்மோஸ்ட்டு 1375 என்ட்ரி கொடுக்கணும் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பார்க்கலாம், ரேஞ்ச் பவுண்டில் 1086 இது ஒரு இதுவே 9 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டெய்லி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சே நம்ம பண்ணாவே போதும். நீங்கள் இந்த இந்த மார்க்கெட் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ரிப்டு ஓட விட்டால் கூட நீங்கள் 1376லேருந்து 1398 வரைக்கும் போயிருக்கும். உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சா, இங்கே ஸ்டாப்லாஸு இல்லை ஹிட் ஆகாது. ஸோ தட் இஸ் த திங், அதுதான் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட பெரிய ஒரு இது. நான் 100% அக்யூரேட் சொல்ல வரல, நான் சொல்ல வரல புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 7லேருந்து 8 டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்ற ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லாமல், எந்த ஒரு ஸ்கிரிப்டும் ஈஸியாக நம்ம வந்து எந்த இண்டிகேட்டரும் இல்லாமல் வெறும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு நம்ம லாபம் பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ அதே அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், பட் இங்கே ஒரு ரிவர்ஸ் அடிச்சிருக்கு. பட் இந்த பாருங்கள், இந்த நான் காமிச்ச 5 சார்ட்டில் 1 சார்ட் தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதே எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகே இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, பிரேக் அவுட் எங்கே இருக்குது, இங்கேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நீங்கள் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் வாங்கினா சொன்னால் கூட, தேர்ட் கேண்டில் நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் ரேஞ்ச் பவுண்ட் வச்சு நீங்கள் டார்கெட் வைங்க, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு அந்த ஸ்டாக் எவ்வளோ மேலே போதும் எவ்வளோ கீழே போதும் பார்த்துட்டு அதில் ஒரு 50% நம்ம வச்சா கூட போதும். இப்போ இன்கேஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 20% தான் போதுன்னா ஒரு 10% எங்களுக்கு ப்ராஃபிட்டு ஸ்மூத்தாக ரைட் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக டார்கெட் நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் ஸ்டாப்லாஸ் சொல்லிட்டேன், என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், தேர்ட் கேண்டில் நீங்கள் என்ட்ரி கொடுக்க சொல்லியாச்சு. ஸ்டாப்லாஸ் என்ன, ஃபஸ்ட்டு கேண்டிலோட டவுனர் ஷேடோவோ இல்லை அப்பர் ஷேடோவோ புரிஞ்சு போச்சு. டார்கெட் என்ன, அந்த அந்த ஸ்கிரிப்டோட ரேஞ்ச் என்ன, மூவிங் ஆவரேஜ் என்ன, அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நாளைக்கு என்ன மூவிங் ஆவரேஜ் ஆகுதோ அதில் 50% வைங்க, 0.5x வைங்க போதும். இட்ஸ் மோர் தேன் சி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டெல்யூ எங்கே என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, 1407 1423 ஆல்மோஸ்ட் 15% 15 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட பவர். அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சார் இன்னொன்று கூட பண்ணலாம் என்ன ஜஸ்ட் ஷோ அனதர் ஒன் ஆகும் சார். சி 31st பாருங்க, 31st வந்து கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டில். ஓகே ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து உங்களுக்கு 3வது கேண்டில் நீங்கள் எண்டி விடுவோம்னு வச்சுக்கலாம். பேக்டவுன் ஆயிடுச்சா, பேக்டவுன் ஆயிரம் கீழே படிச்சுக்கலாம், 3வது கேண்டில் எண்டி விடுவீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எங்கே முடியுது பாருங்கள், நீங்களே பாருங்கள் எங்கே முடியுது பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே முடியுது, இந்த இடத்துல முடியுது. சரி நீங்கள் நீங்கள் இங்கே என்ட்ரி எக்ஸிட் கொடுக்காம நீங்கள் இங்கே எங்கேயோ என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கணும் வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகலை, இங்கே உங்களுக்கு லாபம் கம்மியோ 1436லேருந்து 1425
செல்லிங்கில் வந்து உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாபம் கம்மியோ ஜாஸ்தியோ, நம்மளுக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாமல் கரெக்டாக நம்மளுக்கு கொடுத்து நம்ம கேட்ட இது கொடுக்குதா, அதுதான் பாருங்கள். சேம் பாருங்கள், சேம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்மாக இருக்குது. நீங்கள் தேர்ட் கேண்டில் என்ட்ரி விடுவீங்கன்னு வச்சிங்கன்னா கூட, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் அப்பாகி அப்புறம் என்ட்ரி விடுவீங்கன்னு வச்சா கூட, இங்கே வந்து என்ட்ரி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ என்ன டார்கெட் பாருங்கள். இங்கே ஆல்மோஸ்ட் இதுதான் டார்கெட். சரி, எவ்வளோ எங்கே என்ட்ரி கொடுத்துருக்கீங்க? 1463. என்ன எங்கே எக்ஸிட் கொடுத்துருக்கீங்க? எங்கே 63லேருந்து உங்களுக்கு 40, ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். சப்ளாஸு 79, அதுவும் 15 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், பிரேக்கவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிட்டு உங்களுக்கு டீப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிரேக்கவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி செல்லோ இல்லை பையோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கிரிப்ட் மாதிரியே எல்லா ஸ்கிரிப்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஒர்க் அவுட்டான்னு ஒரு வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் அ குட் ரிசல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.